கைஸ் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பண்ணை கீரை சாம்பார் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்கள அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு கீரை, 15 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, ஒரு சிறிய அளவு புளி, அப்புறம் 3 காய்ந்த மிளகாய், 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு, நிலக்கடலையை வறுக்காமல் அப்படியே பொடி பண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு பானை எடுத்துட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் வடகத்தை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் லேசாக வறுத்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க 3 காய்ந்த மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2 தக்காளியும் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த எல்லா பொருட்களையும் 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச கீரையை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பண்ணை கீரையில் நிறைய மருத்துவ பயன்களும் இருக்குது. இதில் விட்டமின் இ அப்புறம் விட்டமின் டி இருக்கிறதுனால ரெகுலராக சாப்பிட்டு வரலாம். பண்ணைக்கீரையை சாப்பிட்டு வந்தால் நம்ம குடலில் இருக்க புண், அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. பண்ணைக்கீரையில் அதிகமாக கொழுப்பு சக்தி இருக்கிறதுனால இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு நம்மளுடைய மூட்டு வலியை குறைக்கும் திறனும் இருக்குது. கீரையை சேர்த்து 2 நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கலாம். இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிட்டு கீரையெல்லாம் நல்லா சுருங்கி வந்த பிறகு நம்ம தேவையான உப்பு அப்புறம் எடுத்து வச்சிருக்க புளியும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கரண்டியை எடுத்துட்டு கடையிற மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நம்ம நிலக்கடலை தூளை ஃபஸ்ட்டே சேர்த்திடக்கூடாது, கரெக்டாக கடையிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் கடைஞ்சிக்கலாம். பண்ணைக்கீரையை நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் கிட்னி ஸ்டோன்ஸ் கரையும், அதே மாதிரி இது நம்ம இரத்த அணுக்களை அதிகப்படுத்தவும் உதவியாக இருக்கும். பண்ணைக்கீரை நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். அதே மாதிரி இது ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் நம்ம வயிற்றில் இருக்க புழுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றும். அதே மாதிரி மலச்சிக்கலையும் குறைக்கும். நம்ம 2 நிமிஷம் இதை நல்லா வேகமாக கடைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம கடையிறத நிறுத்திக்கலாம். மற்ற எல்லா கீரையை விடவும் பண்ணைக்கீரை தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஹெல்த்தியான பண்ணைக்கீரை சாம்பார் சர்வ் பண்ண ரெடியாயிருச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.